ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிடுச்சுன்னா எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னு வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதோட பார்ட் டூ தான் இந்த வீடியோ. நான் வந்து அந்த வீடியோல சொல்லி அதுல வந்து எடுக்க முடியாதவங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 50% வந்து வாய்ப்பு இருக்கு. நான் வந்து என்னோட அனுபவத்துல இருந்து இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தட் வந்து பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஐடென்டிஃபை போட்டோஸ் வெரிஃபிகேஷன், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் வந்து பார்க்க போறோம். இதான் வந்து அதிகமான பேருக்கு வந்து இது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை போட்டோஸ் வெரிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். இது வந்து நீங்க கிளியர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை போட்டோஸ் வெரிஃபிகேஷனுக்குள்ள போயிட்டு அந்த போட்டோஸ் வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேராவது உங்க கான்டாக்ட்ல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இவங்களை வந்து யாருன்னு தெரியுமா அப்படின்னு வந்து கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து அந்த நேம் என்னன்னு சொன்னாங்கன்னா இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு வந்து உங்க ஃப்ரெண்ட்ல யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்க நேமை பார்த்து நீங்க வந்து அதுல கொடுத்து நீங்க வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அந்த இதை வந்து பைபாஸ் பண்ணி போயிடலாம். இது வந்து எதுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து கேட்க சொல்றேன் அப்படின்னா ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து இருப்பாங்க. உங்க கான்டாக்ட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஃப்ரெண்டு வந்து போஸ்ட் ஏதாவது போட்டிருப்பாங்களே அந்த போட்டோ போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பாங்களே அதுல இருந்து வந்து தான் இப்படி வந்து அந்த போஸ்ட் எல்லாம் காட்டுவாங்க. ஐடென்டிஃபை போட்டோஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காட்டுவாங்க. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து இந்த போட்டோ வந்து கொடுத்து இவரை தெரியுமா அப்படின்னு கேட்டு நீங்க வந்து அந்த இதை வந்து கொடுத்துக்கலாம். அதுலயே செகண்ட் மெத்தடு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கான்டாக்ட்ல இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செகண்ட் மெத்தட் வந்து இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். இது எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 1 month ஆகலாம். இது வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும். இந்த போட்டோவை வச்சு அந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெண்டு போன் வந்து வேணும். ஒரு போன்ல வந்து உங்க ஐடென்டிஃபை போட்டோஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்மியா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஐடென்டிஃபை போட்டோஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்குள்ள போயிட்டு அதுல வந்து யாராச்சும் போட்டோஸ் வந்து கேட்டிருப்பாங்கல்ல அதுல வந்து கீழே வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல ஒவ்வொரு ஆப்ஷனா டைப் பண்ணி இன்னொரு போன்ல வந்து அந்த டம்மி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குல்ல அதுல வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ்ல வந்து யாராச்சும் வந்தாங்க இந்த போட்டோஸ் வந்து அதுல இருக்கு அப்படின்னா அதை வச்சு நீங்க வந்து இவர் தான் இந்த பேரு அப்படின்னு வந்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிஸ்டேக் ஆகி தப்பாயிருச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வரும். அடுத்த நாளும் பிரச்சனை ஆச்சுன்னா பரவாயில்ல. இது வந்து டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லி 24 மணி நேரத்துக்கு ஒருக்கு ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். இவ்வளோ டைம் தான் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. டெய்லி உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். இதை வச்சு அதான் நான் வந்து சொல்றேன்னா 1 மாசம் வந்து ஆகும் இது வந்து எடுக்கிறதுக்கு. 1 மாசம் எப்படி கண்டிப்பாக 1 மாசத்துல எடுத்துடலாம். இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து ரெண்டு மூணு அக்கௌண்ட் வந்து நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். அதான் வந்து நான் இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்டில் 5 ஃப்ரெண்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி ஒரு லிங்க்கை வந்து அதுலேயே கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு நம்பர் வந்து காட்டும். நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இது மாதிரி 3 நம்பர் வந்து கொடுக்கணும். 5 ஃப்ரெண்ட்ஸை கொடுத்து 3 நம்பர் வந்து கேட்பாங்க. இப்படி வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது. இப்போ வந்து 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அதில் ஒருத்தர் ரெண்டு பேராவது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. இல்லை யாருனே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு டம்மியாக ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த நேம் இருக்கும்ல அவரோட நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேமை வந்து நீங்கள் அந்த டம்மி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் டைப் பண்ணி நீங்கள் வந்து அவரை வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து என்னோட பேர் வந்து இதுதான், நான் வந்து ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தேன் அது வந்து லாக் ஆயிடுச்சு. அதில் வந்து நான் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அதில் வந்து நான் உங்கள்கிட்ட இருந்தேன் அதில் வந்து லாக் ஆயிடுச்சு இப்படின்னு வந்து சொல்லி பாருங்கள். சொன்னீங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி நீங்கள் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து அப்படி தரமாட்டாங்க, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அது வந்து பண்ணாங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, எடுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். இப்போ யாருமே மெசேஜ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வேறு மெத்தடு வந்து தேடி போகிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் 2 மெத்தடு வந்து சொல்லியிருந்தேன் எப்படி வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்னு, மொத்தம் 3 மெத்தடு வந்து சொல்லியிருந்தேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களால் ஓப்பன் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஓப்பன் பண்ண முடியும் இல்ல இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல வந்து இந்த எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு வந்து எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு டிப் வந்து சொல்லிக்கிறேன். இப்படி வந்து உங்களுக்கு லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு இருக்குல்ல, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 4000 5000 ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்பவே போய் பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையுமே அன்ஃப்ரெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் பப்ஜி அக்கௌண்ட்லாம் அதுல வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதிகமா செலவு பண்ணிருப்பீங்க. உங்ககிட்ட வந்து கேட்கறவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க, நான் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு வந்து இவ்வளவு டாப் அப் பண்ணிருக்கேன், பப்ஜிக்கு இவ்வளவு டாப் அப் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ நீங்க டாப் அப் பண்ணி உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து போயிருச்சுன்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து அட்லீஸ்ட் வேற ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாம் கொடுத்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு டம்மியா இன்னொரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு மெத்தட் வந்து இருக்குது. நீங்கள் மொத்தமாக போய் ரிமூவ் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் போய் அன்ஃப்ரெண்ட் அன்ஃப்ரெண்ட்னு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃப்ரெண்டை வந்து அன்ஃப்ரெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அன்ஃப்ரெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் காண்டாக்டில் இருப்பாங்களே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட் அவங்கள மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் வந்து கேட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள தான் கேட்கும். இப்போ திடீர்னு உங்கள் அக்கௌண்ட் வந்து அப்படி லாக் ஆச்சு, ஃப்யூச்சரில் வந்து லாக் ஆச்சுன்னா உங்கள் காண்டாக்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்னால் ஈஸியாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். வீடியோ வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியல, புதுசாக வந்து நான் வெளியே உட்காந்து எடுக்கிறேன், பேசுறது உங்களுக்கு புரிஞ்சா அப்படின்னு கூட தெரியல. அப்படி புரியலை அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோ கூட எடுத்து போடுறேன். இன்னும் நீங்கள் லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.